மகளிர் பிரீமியர் லீக் அறிமுக தொடரில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருக்கிறது. இந்தியாவில் உள்ள திறமையான கிரிக்கெட் வீராங்கனைகளை அடையாளம் காண்பதற்கான மகளிர் பிரீமியர் லீக் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், யுபி வாரியர்ஸ் ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறின. புள்ளிகள் அடிப்படையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. எலிமினேட்டர் சுற்றில் யுபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த நிலையில் மகுடம் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் இறுதிப் போட்டி மும்பை பிராபன் மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் மெக்லானிங் பேட்டிங்கை தேர்வு செய்தார். மும்பை அணியின் சிறப்பான பந்து வீச்சால் டெல்லி அணி விக்கெட்டுகளை இழந்து ரன்கள் எடுக்க முடியாமல் திணறியது. இறுதி விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஷிகா பாண்டே ராதா யாதவ் அதிரடி காட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 131 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி தொடக்கத்தில் சற்று தடுமாறினாலும் நாட் ஸ்கிவர், ஹர்மன்பிரீத் கவுர் ஆகியோரின் ஆட்டத்தால் வெற்றியை நோக்கி நகர்ந்தது. 19.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 134 ரன்கள் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன் ஆனது. ஆட்டநாயகி விருதினை நாட் ஸ்கிவரும் தொடர் நாயகி விருதினை ஹெய்லே மேத்யூஸும் பெற்றனர். தொடரில் 345 ரன்கள் எடுத்த டெல்லி வீராங்கனை மெக்லானிங்கிற்கு ஆரஞ்சு நிற தொப்பியும், 16 விக்கெட்டுகள் வீழ்த்திய ஹெய்லே மேத்யூஸுக்கு ஊதா நிற தொப்பியும் வழங்கப்பட்டது. வளர்ந்து வரும் வீராங்கனையாக மும்பை வீராங்கனை யாஸ்டிகா பாட்டியா தேர்வு செய்யப்பட்டார். சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 6 கோடி ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு 3 கோடி ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. பின்னர் வெற்றி கோப்பையுடன் மும்பை இந்தியன்ஸ் வீராங்கனைகள் மைதானத்தை சுற்றி உற்சாக வலம் வந்தனா்.